காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் அனைத்தும் வருமான வரித்துறையால் திடீரென முடக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேரத்தில் மீண்டும் கணக்குகள் செயல்படத் தொடங்கியுள்ளன காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மகான் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அக்கட்சியின் முதன்மை வங்கிக் கணக்கு இளைஞர் காங்கிரஸ் மகிலா காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வருமான வரி கணக்கு நாற்பத்து ஐந்து நாட்கள் தாமதமாக சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறி வங்கி கணக்குகளை முடக்குவதாக வருமான வரித்துறை தெரிவித்தது காங்கிரஸ் கட்சிக்கு இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியின் வங்கி கணக்குகளை उड़कुவது நாட்டின் ஜனநாயகம் ஐயுடக்கும் செயல் என்று குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி के अकाउंट्स पर ताला बंदी हो गई है कांग्रेस पार्टी के अकाउंट्स फ्रीज कर दिए गए हैं हमारे देश में लोकतंत्र पर ताला बंदी हो गई है और ये कांग्रेस पार्टी के अकाउंट्स फ्रीज नहीं हुए हैं हमारे देश में डेमोक्रेसी फ्रीज हुई है हैरानी की बात यह है कि जब दो हफ्ते केवल या हफ्ता चुनाव घोषणा के लिए रह गए हो ऐसे समय में प्रमुख ऑपोजिशन पार्टी के अकाउंट फ्रीज करके यह सरकार क्या दिखाना चाहती है வங்கி கணக்கு முடக்க நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்களே காங்கிரஸை கண்டு அஞ்ச வேண்டாம் என கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் பலம் பண பலத்தில் இல்லை மக்கள் பலத்தில் இருக்கிறது என்றும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க காங்கிரசின் ஒவ்வொரு தொண்டரும் போராடுவார்கள் என்றும் ராகுல் காந்தி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் வங்கிக் கணக்கு முடக்கம் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜக வசூலித்த சட்டவிரோத பணத்தை தேர்தலில் பயன்படுத்த அனுமதிக்கும் போது மக்களிடம் இருந்து பெறப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் நிதியை முடக்குவதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பல கட்சி ஜனநாயகத்தை நீதித்துறை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கர்கே சர்வாதிகார நடவடிக்கைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி நடத்தப்போவதாகவும் திரு இதையடுத்து இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விவேக் தன்கா தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க